எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 26 மார்ச் 2023 மற்றும் 27 மார்ச் 2023 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். முதல் கேள்வி: இஸ்ரோவின் LV-M3 ராக்கெட் மூலம் 36 ஒன்வெப் செயற்கைக்கோள்கள் எப்போது வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது? இஸ்ரோவின் LV-M3 ராக்கெட் மூலம் 36 ஒன்வெப் செயற்கைக்கோள்கள் எப்போது வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது? இதுக்கு சரியான விடை 26 மார்ச் 2023. இஸ்ரோவின் பாகுபலி என வர்ணிக்கப்படும் LV-M3 ராக்கெட்டின் உயரம் மற்றும் எடை என்ன? இஸ்ரோவின் பாகுபலி என வர்ணிக்கப்படும் LV-M3 ராக்கெட்டின் உயரம் மற்றும் எடை என்ன? 43.5 மீட்டர் உயரம், 643 டன் எடை கொண்டது. 64 சட்ட திருத்தங்களை கொண்ட நிதி மசோதா 2023 எப்போது மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது? இதுக்கு சரியான விடை 24 மார்ச் 2023. பெங்களூரு விதான சௌதாவில் பசவண்ணர் கெம்பேகவுடா சிலைகளை திறந்து வைத்தவர் யார்? பெங்களூரு விதான சௌதாவில் பசவண்ணர் கெம்பேகவுடா சிலைகளை திறந்து வைத்தவர் அமித்ஷா. தமிழ்நாட்டின் மானாமதுரையைச் சேர்ந்த எந்த பொருளுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது? தமிழ்நாட்டின் மானாமதுரையைச் சேர்ந்த எந்த பொருளுக்கு புவிசார் குறியீடு சமீபத்தில் வழங்கப்பட்டது? கடம். அதாவது தமிழ்நாட்டில் ஊட்டி வர்க்கி, மணப்பாறை முறுக்கு, மானாமதுரை கடம், மயிலாடி கட்சிற்பங்கள் ஆகியவற்றிற்கு புவிசார் குறியீடு சமீபத்தில் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 2023 சுவிஸ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆண்களுக்கான இரட்டையர் பிரிவில் எந்த இணை சாம்பியன் பட்டத்தை வென்றது? 2023 சுவிஸ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆண்களுக்கான இரட்டையர் பிரிவில் எந்த இணை சாம்பியன் பட்டத்தை வென்றது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, சாட்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி. ஹரியானாவில் ஆரவள்ளி பசுமை சுவர் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ஹரியானாவில் ஆரவள்ளி பசுமை சுவர் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? பூபேந்தர் யாதவ். 2023 அடுத்த தலைமுறைக்கான சிறந்த தொழில் முனைவோர் விருது ஃபோர்ப்ஸ் இந்தியா யாருக்கு வழங்கியது? இதுக்கு சரியான விடை இஷா அம்பானி. 13வது உலக மகளிர் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் 50 கிலோ எடை பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீராங்கனை யார்? நிகத் ஜரீன். 13வது உலக மகளிர் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் 48 கிலோ எடை பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீராங்கனை யார்? நீத்து கங்காஸ். அதே மாதிரி 81 கிலோ எடை பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீராங்கனை சவிடி பூரா. 13வது உலக மகளிர் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் 75 கிலோ எடை பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீராங்கனை யார்? லோவ்லினா போர்கோகைன். சர்வதேச 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் 2வது அதிவேக சதம் அடித்த வீரர் என்ற சாதனையை நிகழ்த்தியவர் யார்? சரியான விடை ஜான்சன் சார்லஸ், வெஸ்ட் இண்டீஸ் அணியைச் சேர்ந்தவர். 39 பந்துகளில் மீதி 3 பேர் பார்த்தீங்கன்னா 35 பந்துகளில் சதம் அடித்தவர்கள் இந்தியாவின் ரோஹித் சர்மா, தென்னாப்பிரிக்காவின் டேவிட் மில்லர் மற்றும் விக்ரமசேகரா ஆகிய மூவரும் 35 பந்துகளில் அதிவேகம் சதம் அடித்த முதல் வீரர்கள் என்ற சிறப்பை பெற்றனர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 39 பந்துகளில்
T20 சர்வதேச T20 போட்டியில் இரண்டாவது அதிவேக சதம் அடித்த வீரர் என்ற பெருமையை பெற்றார். சர்வதேச 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் பவர் பிளேயில் 100 ரன்களுக்கு மேல் எடுத்த முதல் அணி என்கிற சிறப்பை பெற்றது எது? தென்னாப்பிரிக்கா. சர்வதேச 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் எந்த அணி அதிகபட்ச இலக்கை விரட்டி பிடித்தது, அதாவது 258 ரன்னு 20 ஓவரில் விரட்டி பிடித்த அணி எது? தென்னாப்பிரிக்கா. இதான் உலக சாதனை. முதலாவது பெண்கள் பிரீமியர் லீக் 20 ஓவர் கிரிக்கெட் தொடரில் எந்த அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது? முதலாவது பெண்கள் பிரீமியர் லீக் 20 ஓவர் கிரிக்கெட் தொடரில் எந்த அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது? மும்பை இந்தியன்ஸ். 2023 ஆண்டு உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதலில் மகளிருக்கான 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் மனுபாகர் வெண்கலப்பதக்கம் வென்றார். அதே மாதிரி 50 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் 21 வயதான சிப் கவுர் சம்ரா வெண்கலப்பதக்கம் வென்றார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள புகழ்பெற்ற பிளாட்டினான் கட்டிடம் ரூபாய் 1564 கோடிக்கு ஏலம் எடுக்கப்பட்டது. ஆபிரஹாம் ட்ரஸ்ட் என்ற முதலீட்டு நிதியத்தின் சார்பில் ஏலத்தில் பங்கேற்ற அதன் நிர்வாக பங்குதாரர் ஜேக்கப் கார்லிக் 190 பில்லியன் டாலருக்கு கட்டடத்தை ஏலத்தில் எடுத்தார். இந்தியாவில் அனைத்து பகல் பொழுது தேவைகளுக்காக 100% தூய்மையான ஆற்றலை டையூ மாவட்டம் பயன்படுத்தி வருகிறது. எக்ஸ்ரே இயந்திரங்கள் மீதான இறக்குமதி வரி 10%லிருந்து 15% உயர்த்தப்பட்டுள்ளது. எக்ஸ்ரே இயந்திரங்கள் மீதான இறக்குமதி வரி 10%லிருந்து 15% உயர்த்தப்பட்டுள்ளது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது டெய்லி கரண்ட் அஃபயர்ஸ், அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள். 26 மார்ச் 2023 மற்றும் 27 மார்ச் 2023 ஆகிய இரண்டு தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.